லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். I'm an officer in the Indian Army. ஒரு லட்சியம் இருக்கும் எனக்கு. எஸ் வான் பிகம் அ ஃபிலிம் மேக்கர். அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் எனக்கு புதுசா இருந்துச்சு. ஆயிஷா மே ஜானதா ஹூ கி ஷாயத் மே தும்ஹே மர்னே சே பச்சானா சகூங்கா. ஆயிஷா மே ஜானதா ஹூ கி ஷாயத் மே தும்ஹே மர்னே சே பச்சானா சகூங்கா. பர் மேரா ஹாத் பக்கட் கே தும் ஆயிஷா மே ஜானதா ஹூ கி ஷாயத் மே தும்ஹே மர்னே சே பச்சானா சகூங்கா. ஆயிஷா மே ஜானதா ஹூ கி ஷாயத் மே தும்ஹே மர்னே சே பச்சானா சகூங்கா. நான் பார்க்கிறது இல்ல. இன்ஃபேக்ட் நான் கேட்கறதுல கூட இஷ்டம் போறான் அது சாக்கா இருக்கு மட்டும் கூட யோசிச்சு. கேட்டா உன் ஊர்ல முடி விட்டு வரீங்க? டேய் மதுரடா. ஸ்டார்டிங்னாலே ட்ரபிள் தானே. அது வரைக்கும் நான் பார்த்ததில்ல நிறைய நல்ல விஷயங்கள், ஆனா சில கெட்ட விஷயங்களும் கூட. மதுரைக்கு ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். அவன் இங்கே ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்கான். ஆ ஆ நைட்டு இங்கே தான் ஸ்டேன்னு நினைக்கிறேன். ம் ஓகேம்மா சரி பாய். கண் அது வரைக்கும் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. த நெக்ஸ்ட் செகண்ட்
மச்சான் பேசுறா. ஏன்டா பேச மாட்டேங்கிறான்? மௌன விரதமா. இப்பண்ணா மச்சான் பேசுறா, பேச மாட்டியா? எவ்வளோ நேரம் மௌன விரதம், எவ்வளோ நேரம் பேசாமல் இருப்ப? என்ன மச்சான் வரல என்றான்? ஆறு மணி முடியுமா மச்சான்? ஆறு மணி முடியுமாண்டா, இன்னும் பாஞ்சு நிமிஷம் இருக்கு, பேச வச்சிருவோமா? மச்சான் பேசிட்டு தரடா. இரு மச்சான் வரேன், வந்து வச்சுக்கிறேன். ஹலோ யாரு? அப்படியா, என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா சும்மா இருக்க முடியலடா. மச்சான் நீ டேரக்டர் தானே, நீ ஒரு படம் பண்ணலாமே, இதெல்லாம் வச்சு உன் கருத்தை மக்கள் எடுத்து சொல்லலாம். படமா? நான் இங்கே மதுரைக்கு ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், அவன் இங்கே ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்கான். The suspicious person in the mansion is a terrorist. It was confirmed by one of his terrorist mate who was arrested earlier. So try to catch him immediately and he was suspected to have some deadly weapons. So catch him without any vulnerabilities to the public. Be careful, gentlemen. Over. கன் இந்த இடத்துல யார் இவங்க? அது வரைக்கும் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எது நடக்க போதும் எடுத்து தோணுச்சு. த நெக்ஸ்ட் செகண்ட்
இந்த ரூம் முன்னாடி ரெண்டு பேர். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தவங்க இப்போ இல்லை. தே ஆர் டெட் அண்ட் என்னோட ஃப்ரெண்டும். இவன் யாரு, ஏன் இப்படி பண்ணா, இதை பற்றி யோசிச்சுட்ருக்கோம். அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பேப்பரில் ஒரு நியூஸ், a terrorist escaped from a mansion by killing two NIA agent and a person. சி, ஏன்டா அவன் பேச மாட்டேங்கிறான்? மௌனம் வேறதாமா? சிவா பேசப்போ. ம், சரி பேச வைக்கலாம். ஏன் மௌனம் வருதா இருக்க புரியல? ஓ, அப்பறம் சொல்றியா? சரி சரி. ஹலோ, யாரு? மாயரோட மாமா பேசுறேன் பாண்டானே. ஆ சொல்லுங்க. மாயரோட பார்த்தவரிட்டா இருப்பா. என்னங்க சொல்றீங்க? ஆமாப்பா, கடன் தொல்லை தாங்க முடியாம பூச்சி மருந்து குடிச்சு இறந்துட்டாருப்பா. ஹாஸ்பிட்டல் போற வழியிலே இருந்துட்டாருப்பா. அவனு இப்படி அவங்க சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்குப்பா. எப்படி சொல்றது, அப்பா எனக்கு அக்கா தான்டா, நான் நல்லா படிக்கணும் தான்டா. எங்க அப்பா கஷ்டப்பட்டாங்க, எங்க பார்த்தாலும் கடன்டா, ஊரை சுத்தி கடன்டா. நான் கடைசியா ஊருக்கு போயிருந்தப்ப கூட எங்க அப்பா ஒரு மாதிரியா இருந்தாரா, எனக்கு என்ன கேக்குறதுன்னு தெரியலடா. மேல விவசாயங்களால வாழவே முடியாதா? மாறி திரும்ப எப்ப வருவ? போறேன், திரும்ப வருவான்னு தெரியலடா. எடுத்து எடுத்து என்ன மாறப்போகுது? இந்த டெரரிஸ்ட் 1992 மன்மதன் சார் டெரரிஸ்ட் பற்றி படம் எடுத்தார். இப்போ கூட ரீசெண்டாக கத்தியில் இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான், அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. எதா மாறிச்சா? லாஸ்ட் 15 டேஸில் 50 விவசாயம் செஞ்சிருக்காங்கச்சான். அந்த நிருபய கேஸு, அவன் என்ன வீடு தானே இருக்கான், இங்கே எதுவும் மாறப்போறதில்லை.
சரி இப்ப என்ன தாண்டா பண்ண போற? நான் பார்த்த முதல் கெட்ட விஷயம்